மாணவர்களே, நுகர்வோர் பாதுகாப்பினுடைய தேவை இது பற்றி இந்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். நுகர்வோர் பாதுகாப்பினுடைய தேவை, பொதுவாக ஒரு வணிக நடவடிக்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பொருள்களை வாங்குகிறோம், விற்கிறவர் அந்த பொருள்களை விற்கிறாரு. இந்த வணிக நடவடிக்கையில் மூன்று தரப்பினர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. யார் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அரசாங்கம், வணிகம், நுகர்வோர். இந்த மூணு பேருக்கும் பங்கு இருக்குது. நுகர்வோர் பாதுகாப்பினுடைய பங்கு, நுகர்வோர் பாதுகாப்பினுடைய தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இது மூன்று பகுதிகளை கொண்டது. நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தினுடைய பங்கு, நுகர்வோர் பாதுகாப்பில் அரசினுடைய பங்கு, நுகர்வோர் பாதுகாப்பில் நுகர்வோரினுடைய பங்கு. இதில் முதல்ல நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தினுடைய பங்கு, நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தினுடைய பங்கு. இந்த வணிக நிறுவனம் என்ன செய்யணும், வியாபாரி என்ன செய்யணும், விலை உயர்வை தவிர்க்கணும், பதுக்கலை தவிர்க்கணும், உயர்வான தரமுடைய பொருள்கள் விற்கப்படுகிறது விற்கப்படுகிறதுன்னு அதற்கு உத்தரவாதம் தரணும், பொருள் குறித்த தகவல்கள் முழுமையாக தரப்பட வேண்டும், விளம்பரங்களில் உண்மைத்தன்மை நேர்மைத்தன்மை இருக்க வேண்டும், நுகர்வோரை தீங்குகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும், நுகர்வோரை தீங்குகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும், அப்புறம் பணத்தை திருப்பி கொடுக்க உத்தரவாதம், பாதிப்பு ஏற்பட்டால் புகார் சொன்னால் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு உத்தரவாதம் இருக்கணும், நுகர்வோட குறைபாடுகள் களையப்பட வேண்டும், நுகர்வோருக்கு குறைகள் ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தினுடைய பங்கு, பற்றாக்குறை காலங்களில் கூட விலையை ஏற்றக்கூடாது, விலையை நியாயமான விலையில் விற்கணும், நியாயமான லாபத்தை சம்பாதிக்கலாம். அப்புறம் பதுக்கல் கள்ளச்சந்தையெல்லாம் தவிர்க்கணும். கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறதுக்காக பதுக்கல் நடவடிக்கைகளில் கள்ளச்சந்தை நடவடிக்கைகளில் வணிகர்கள் ஈடுபடக்கூடாது, பதுக்கலை தவிர்த்தல்னு சொல்கிறோம். இது நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தினுடைய முக்கியமான பங்கு, நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தினுடைய முக்கியமான பங்கு. அடுத்து உயர் தரத்திற்கு உத்தரவாதம் தர வேண்டும், உயர் தரத்திற்கு உத்தரவாதம் தர வேண்டும். பொருட்கள், இங்கே விற்பனை செய்யக்கூடிய பொருள்கள் வந்து தரமான பொருள்கள், விற்பனை செய்யக்கூடிய பொருள்கள் தரமான பொருள்கள் அப்படின்னு அந்த தரத்திற்கு வந்து அவர்கள் உத்தரவாதம் தர வேண்டும். வியாபாரிகள் தரமான பொருள்களை மட்டுமே விற்க வேண்டும், தரம் குறைந்த பொருள்களை விற்பனை செய்து லாபம் ஈட்ட முயற்சிக்கக்கூடாது. அடுத்து பொருட்கள் குறித்த தகவல்கள் முழுமையாக தரப்பட வேண்டும், பொருட்கள் குறித்த தகவல்கள் முழுமையாக தரப்பட வேண்டும். பொருளில் என்னென்ன சேர்க்கப்பட்டிருக்கு, அதனோட இன்க்ரீடியன்ட்ஸ் கான்டென்ட், அப்புறம் பொருளோட தரம் அளவு, அந்த பொருளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பொருளை பயன்படுத்துவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், இதையெல்லாம் அவங்க தெளிவாக சொல்ல வேண்டும். அப்புறம் அந்த வணிக நிறுவனங்கள் அவங்க செய்யக்கூடிய விளம்பரங்களில் உண்மையான செய்திகள் மட்டுமே இடம்பெற வேண்டும், விளம்பரங்களில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், பொய்யான செய்திகள் அந்த விளம்பரங்களில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி விளம்பரங்களில் கூறப்பட்டுள்ள மாதிரி அந்த பொருளானது இருக்க வேண்டும், விளம்பரங்களில் கூறப்பட்ட மாதிரி அந்த பொருள் இருக்க வேண்டும். அதனால் விளம்பரங்களில் உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியது வணிக நிறுவனங்களினுடைய வியாபாரிகளினுடைய பங்காக கருதப்படுகிறது. அப்புறம் தீங்குகளிலிருந்து பாதுகாத்தல், கெட்டுப்போன காலாவதியான பொருள்கள், சுகாதாரமற்ற பொருள்களை விற்காது இருக்க வேண்டும், கெட்டுப்போன பொருள், தரம் குறைந்த பொருள், காலாவதியான பொருட்கள், சுகாதாரமற்ற பொருள்கள், இதையெல்லாம் விற்கிறதுக்கு முயற்சிக்கக்கூடாது, இதையெல்லாம் விற்கிறதுக்கு முயற்சிக்கக்கூடாது. அப்போ வணிகர்களினுடைய பங்கு மிக அதிகம். பணத்தை திருப்பி கொடுக்க உத்தரவாதம் இருக்கணும், பணத்தை திருப்பி கொடுக்க உத்தரவாதம் இருக்கணும். பொருள் சரியா இல்லை, அது உத்தரவாத காலத்தில்
அந்த பொருட்கள் கெட்டு போச்சு பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது அப்படின்னா பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்க முன் வர வேண்டும். பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு முன் வர வேண்டும். அதே மாதிரி அந்த உத்தரவாத காலத்தில் ஏதாவது பொருளில் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அதை சரி செய்து கொடுக்க வேண்டும். அதை புகாரை தீர்வு செய்ய வேண்டும். புகார்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். அதே மாதிரி நுகர்வோர் குறைபாடுகளை தவிர்க்க வேண்டும். குறை வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. கஸ்டமர் கேர் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கணும். நுகர்வோர் ஏதாவது குறை சொன்னார்னா அந்த குறையை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கணும். தீங்குகளிலேருந்து பாதுகாக்கிற மாதிரி நுகர்வோரோட குறைகளை உடனே தீர்க்க வேண்டும். அப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பில் நுகர்வோரோட பங்கு, நுகர்வோர் பாதுகாப்பில் அரசினுடைய பங்கு, நுகர்வோர் பாதுகாப்பில் அரசின் பங்கு. அரசாங்கம் நிறைய சட்டங்களை இயற்றியிருக்கு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 ஒன்று இருக்குது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 இருக்குது. அது தொடர்பான நுகர்வோர் நலனை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் வேறு சில சட்டங்களையும் நிறைய சட்டங்களையும் ஏற்றி வச்சுருக்கு. அந்த சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசாங்கம் பல தகவல்களை நுகர்வோருக்கு ஊடகங்களின் வாயிலாக, பத்திரிகைகள் வாயிலாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். நுகர்வோர் பாதிப்புக்குள்ளாகும் போது அது தெரிவிக்கப்பட வேண்டும். அந்த பாதிப்புகள் உடனுக்குடன் களையப்பட வேண்டும். இதையெல்லாம் வந்து செய்வதற்கு அரசாங்கம் நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அடுத்து இறுதியாக நுகர்வோரை பாதுகாக்கிறதுல நுகர்வோரோட பங்கு என்னென்னா, நுகர்வோர் விழிப்புணர்வு பெற வேண்டும். நம்ம விழிப்பாக இருக்க வேண்டும். பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த பொருள் பற்றிய தகவல்களை நாம் சேகரிக்க வேண்டும். நுகர்வோர் கல்வி பெற வேண்டும். கிராம அளவிலையும் நகர அளவிலையும் நுகர்வோர் நடவடிக்கை குழு, தன்னார்வலர் குழுக்களை உருவாக்கி கிராம அளவிலையும் நகர அளவிலையும் இது மாதிரி நுகர்வோர்கள் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலமாக தன்னார்வலர் குழுக்களை ஏற்படுத்தி நுகர்வோர் கல்வி, கன்சியூமர் எஜுகேஷனுங்கிறது நமக்கு தரப்பட வேண்டும். நுகர்வோரோட புகார்களை களைய, அவற்றை விசாரித்து தீர்வு காண அமைப்புகளை இவங்களே உருவாக்கலாம், தன்னார்வ குழுக்களே உருவாக்கலாம். தொழில்துறை விதிகளின்படி வணிக நிறுவனங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். தொழில்துறை நிறுவனங்களுக்குன்னு சில விதிகள் இருக்குது. அந்த விதிகளின்படி வணிக நிறுவனங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். தன்னார்வ குழுக்கள் ஊடகங்கள் வாயிலாக நுகர்வோர் பாதிப்புகளுக்கு எதிராக கல்வியறிவு புகற்ற வேண்டும். அதே மாதிரி வணிகர்களின் தவறான வணிக நடவடிக்கைகளுக்கு எதிராக நுகர்வோர் இயக்கங்களை இவங்க ஏற்படுத்தணும். நுகர்வோர்கள் தோற்றுவிக்க வேண்டும். நுகர்வோர் கூட்டுருக்களை பலப்படுத்தலாம். கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ் இதை பலப்படுத்தலாம். அப்புறம் நுகர்வோர் குழுக்கள் என்ன செய்யலான்னா, இந்த தன்னார்வலர் அமைப்புகள் உருவாக்கின நுகர்வோர் குழுக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அவங்கள்ட்ட நேரம் வாங்கி சந்தித்து எம்எல்ஏட்டையும் எம்பிட்டையும் நுகர்வோருக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது, குறைகள்லாம் இருக்குது, இதை அரசாங்கத்தோட கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியது இந்த நுகர்வோரினுடைய பங்காக கருதப்படுகிறது. அரசாங்கம் என்ன செய்யும், இந்த எம்எல்ஏ எம்பி எல்லாம் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான தகவல்களை கொடுக்கும்போது அப்போ அதை சரி செய்வதற்காக வேண்டிய ஏற்பாடுகளை, புதிய சட்ட திருத்தங்களை அரசாங்கம் மேற்கொள்ளும். தன்னார்வ அமைப்புகள் ஊடகங்கள் மூலமாக உற்பத்தியாளர்கள் வணிகர்கள் தவறுகளை சுட்டி காட்டலாம். நுகர்வோர் சட்டத்தை மீறுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க அதிகாரிகள்கிட்ட இவங்க அணுகலாம். இதெல்லாம் வந்து நுகர்வோரினுடைய பங்கு. இப்போ நுகர்வோர் சட்டங்கள் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மாணவர்களே. நுகர்வோர் சட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு 15 சட்டம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 இல்லாமல்
இன்னும் நுகர்வோர் நலன் சார்ந்த சட்டங்கள் ஒரு 15 சட்டங்கள் நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் வருஷத்தோட ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதில் ஏதேனும் ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்டுட்டா, அதனால் நீங்கள் அந்த வருஷத்தோடு இதை படித்து வச்சுக்கணும். இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 பொருட்கள் விற்பனை சட்டம் 1930 அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 வேளாண் பொருட்கள் சந்தைப்படுத்துதல் மற்றும் விற்பனை சட்டம் 1937 அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 உணவுப் பொருள்கள் கலப்பட தடை சட்டம் 1954 அதுமாதிரி எடை மற்றும் அளவுகள் சட்டம் 1976 வணிக குறிகள் சட்டம் 1999 போட்டி சட்டம் 2002 இந்திய தர நிறுவன சட்டம் 1952 மருத்துவ பொருட்கள் மாய சிகிச்சை விளம்பரங்கள் சட்டம் 1954 அதே மாதிரி இன்னும் என்னென்ன சட்டங்கள் இருக்குங்கிறத பார்க்குறோம் பாருங்க. மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940 உணவு பாதுகாப்பு தரச்சட்டம் 2006 காற்று மாசுபடுதல் தடை சட்டம் 1981 பொது பொறுப்புகள் காப்பீட்டு சட்டம் 1991 இறுதியாக போதைப் பொருட்கள் மற்றும் மனவியல் பொருட்கள் சட்டம் 1985 நன்றி மாணவர்களே.